سريع طاولة. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அவனது சலாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் தோழர்கள் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் இந்த சிறப்பான மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த மார்க்க வகுப்பிலே உங்களுக்கு முன்னால் நோயாளிகளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய நற்செய்திகள், அதேபோன்று நோய் நிவாரணிக்காக வேண்டி மார்க்கம் நமக்கு வழிகாட்டிருக்கக்கூடிய சில துவாக்களை இன்று இந்த வகுப்பினூடாக உங்களுக்கு தெளிவுபடுத்த ஆசைப்படுகிறேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தாலா சூரத்துல் அம்பியா அல் அம்பியா அத்தியாயம் 35வது வசனத்திலே குறிப்பிடுகிறான், வனபுலூகும் பிஷர்ரி வல் கைரி ஃபித்னதன் வ இலைனா துர்ஜவுன். அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே குறிப்பிடும் பொழுது வனபுலூகும், நாம் உங்களை சோதிப்போம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். நாம் உங்களை சோதிப்போம். பிஷர்ரி வல் ஹைரி, அல்லாஹு தாலா இரண்டு விடயங்களையும் சொல்கிறான். பிஷர் சொன்னா என்ன சொல்லுங்க? கெடுதி தீமையை கொண்டும் நாம் சோதிப்போம். வல் ஹைரி, ஹைர் சொன்னா நல்லவைகளையும் கொண்டு நாம் என்ன செய்வோம்? நன்மைகளையும் கொண்டு உங்களை சோதிப்போம் என்று சொல்கிறான். எதற்காக வேண்டி? ஃபித்னதன், உங்களை சோதிப்பதற்காக வேண்டி. ஃபித்னான்னு சொன்னா என்ன? உங்களை சோதிப்பதற்காக வேண்டி. அப்ப அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான், உங்களை நாம் ஷர்ரை கொண்டும் சோதிப்போம், கெடுதியை கொண்டும் சோதிப்போம், வல் ஹைர்னு சொன்னா நன்மையை கொண்டும் சோதிப்போம். வைலைனா துர்ஜவுன், எங்களின் பக்கம்தான் நீங்க என்ன செய்வீங்க? மீட்டப்படுவீர்கள் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அன்புக்குரியவர்களே, அவர் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது அப்துல்லாஹி பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள், இவர்கள் உங்களுக்கு தெரியும் அல் குர்ஆனுக்கு விளக்கம் சொன்ன அறிஞர்களில் ஆக முதலிடத்தில் இருக்கக்கூடியவர் யாரு?
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இவர்களுக்கு ஒரு பேர் சொல்வார்கள் என்ன ரயீஸுல் முஃபஸ்ஸிரீன் அல் குர்ஆனுக்கு விளக்க உரை விளக்கம் சொன்ன அறிஞர்களில் அறிஞர்களுடைய தலைவர் என்று சொல்வாங்க இன்னும் இவருக்கு எப்படி சொல்வாங்கன்னு சொன்னா சுல்தானுல் முஃபஸ்ஸிரீன் முஃபஸ்ஸிரீன்களுக்கெல்லாம் அரசர் என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு விளக்கக்கூடிய அப்துல்லாஹி பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும்போது சொல்வார்கள் அப்ப அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே ஷர்ரை கொண்டு சோதிப்போம் ஹைரை கொண்டு சோதிப்போம் என்று சொல்கிறான் என்று சொன்னா நபுத்தலீக்கும் பிஷர்ரி வல் ஹைர் ஃபித்னதன் பிஷித்தத்தி வர்ரஹா ஷித்தா என்று சொன்னா கடுமையான விடயங்களை கொண்டு சோதிப்போம் வர்ரஹா என்று சொன்ன செல்வத்தை கொண்டும் செல்வங்களை கொண்டும் என்ன செய்வோம் நல்ல வாழ்க்கையை கொண்டும் சோதிப்போம் அவ வறுமையில் இருக்கக்கூடியவர் கஷ்டப்படக்கூடியவர் சொல்லக்கூடாது எங்களுக்கு மட்டும்தான் சோதனை அல் குர்ஆன் சொல்லுது என்ன செல்வமும் என்னதான் சோதனை என்று சொல்கிறது அதே வஸ்ஸிஹ்ஹதி வஸ்ஸகம் ஆரோக்கியத்தை கொண்டும் சோதிப்போம் நோயை கொண்டும் சோதிப்போம் வல் கினா வல் ஃபக்ர் கினான்னு சொன்ன என்ன செல்வத்தை கொண்டும் உங்களை சோதிப்போம் வல் ஃபக்ர் சொன்னா வறுமையை கொண்டும் சோதிப்போம் அல்லாஹ்வுத்தால சொல்கிறான் அன்புக்குரியவர்களே இமாம் நாசிருத்தீன் நாசிருத்தீன் அல் அல்பானி ரஹிமஹுல்லா சமகாலத்திலே வாழ்ந்து மரணித்த ஒரு அறிஞர் அவங்க வந்து தல்ஹீசு அஹ்காமில் ஜனாயிஸ் என்ற ஒரு நூல் எழுதினார்கள் ஒரு பிரபல்யமான ஒரு நூல் தல்ஹீசு அஹ்காமில் ஜனாயிஸ் ஜனாசாக்களுடைய சட்டங்கள் என்ற ஒரு நூல் எழுதினார்கள் அதுல வந்து அவர்கள் அந்த நூலை ஆரம்பிக்கும் பொழுது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா மா யஜிபு அலல் மரீதி ஒரு நோயாளிக்கு கடமையாகும் என்னன்னு சொன்னா மூன்று விடயங்களை சொல்வார்கள் ஒரு நோயாளி நோய் என்பது அப்ப என்ன நம்ம முதலாவது விளையாடும் அல்லாஹு தான் நம்மை என்ன நோய் மூலமாக செய்வான் சோதிப்பான் சில டைமுக்கு அது சிறிய நோயாக இருக்கலாம் பெரிய நோய்களாக இருக்கலாம் அப்ப நோய்கள் வித்தியாசப்படுமா இல்லையா வித்தியாசப்படும் சில நோய்கள் எடுத்துக்கொண்டு அவசரமாக என்ன செய்யணும் அதுக்கு நிவாரணம் அல்லாஹ்வுடைய உதவியால் கிடைத்துவிடும் சில நோய்கள் என்ன செய்யும் காலம் எடுக்கும் சில பேரை பார்த்தீங்கன்னா வருடக்கணக்காக எப்படிப்பாங்க நோயாளிகளாக இருப்பார்கள் அன்புக்குரியவர்களே அப்ப இமாம் அல்பானி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க அந்த கிதாபுல ஆரம்பத்தில் சொல்றாங்க ஒரு நோயாளிக்கு கடமை என்னன்னு சொன்னா மூன்று விடயங்களை சொல்கிறார்கள் முதலாவது சொல்கிறார்கள் அதாவது அலல் மரீதி ஐ யர்தா பிகதா இல்லாஹி என்ன முதலாவது அல்லாஹ்வுடைய கதாவை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ்வுடைய கதாவை என்ன செய்யணுமாறு புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப ஒவ்வொரு நோயாளி பொதுவா சொன்னா எல்லார்ட்டையும் என்ன ஏதாவது ஒரு நோய் இருந்துதான் இருக்கும் நம்ம எல்லார்ட்டையும் என்ன பெரும்பான்மையான அக்கா அல்லாஹு நம் அனைவருக்கும் ஆரோக்கியத்தை தரணும் ஏதாவது ஒரு நோய் என்ன செய்யும் இருந்து கொண்டுதான் இருக்கும் அப்ப இமாம் அல்பானி ரஹ்மல்லா சொல்றாங்க அப்ப ஒவ்வொரு நோயாளிகளும் அல்லாஹ்வுடைய கதாவை தீர்ப்பை புரிந்து கொள்ள வேண்டும் இது எத்தனாவது விஷயம் முதலாவது இரண்டாவது வயஸ்மிரு அலா கதிரிஹி அல்லாஹ்வுடைய கதிரை அவர் என்ன செய்யணும் அதன் மீது அவர் பொறுமையாக இருக்கணும் அல்லாஹு தாலா நமக்கு நோயை தந்து விட்டானா இது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு அல்லாஹு தான் நமக்கு விதித்தது எனவே நாம் என்ன செய்ய அல்லாஹுக்காக வேண்டி பொறுமையாக இருக்க வேண்டும் மூன்றாவது வயுஹ்ஸினு தன்ன பிரப்பிஹி எப்பொழுதும் ஒவ்வொரு நோயாளிகளும் அவனுடைய ரப்புடைய விஷயத்திலே ரப்பை கொண்டு எப்பொழுதும் நல்லெண்ணம் இருக்க வேண்டும் அல்லாஹ்வை பற்றி எப்படி இருக்கணும் நல்லெண்ணம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் புரியுதா மூன்று விஷயங்களை சொல்றாங்க இது குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில் சொல்றாங்க முதலாவது என்ன சொல்லுங்க அல்லாஹ்வுடைய கதாவை பொருந்தி கொள்ள வேண்டும் இரண்டாவது அல்லாஹ்வுடைய கதிரிலே பொறுமையாக இருக்க வேண்டும் மூன்றாவது அல்லாஹ்வை பற்றி எப்பொழுதும் நல்லெண்ணம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அன்புக்குரியவர்களே அதே விட அறிஞர்கள் முக்கியமாக நோயாளிகள் ஒவ்வொருவரும் அவர்களுடைய உள்ளத்திலே உள்வாங்க வேண்டிய நான்கு விஷயங்களை சொல்கிறார்கள் அதுல முதலாவது சொல்றாங்க என்னன்னு சொன்னா
أن يصبر على مر ما نزل به ولا يضجر مما حل به فالخير فيما اختاره الله அர்ஜுன சொல்கிறார்கள் ஒவ்வொரு நோயாளியும் அவருக்கு என்ன நோய் ஏற்பட்டிருக்கிறதோ என்ன கஷ்டம் ஏற்பட்டிருக்கிறதோ அதன் பேரில் அவர் என்ன செய்யணும் பொறுமையாக இருக்க வேண்டும் அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுமையாக இருக்க வேண்டும் சூரத்து தௌபால 51வது வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான் குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள் லை யுசீபனா எங்களை அணுகாது இல்லா மா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா எங்களுடைய பாதுகாப்பு அதாவது அல்லாஹ் எதை எங்களுக்கு விதித்திருக்கிறானோ அதை தவிர எதுவும் என்ன செய்யாது எங்களை அணுகாது எங்களை தீண்டாது என்று அல்லாஹ் தான் சொல்கிறான் புரியுதா ஹுவ மௌலானா அவன் தான் எங்களுடைய பாதுகாவலன் வஅலல்லாஹி அல்லாஹ்வின் மீதே ஃபல் யதவக்கலில் முஃமினூன் மூமின்கள் என்ன செய்யட்டும் தவக்குள் வைக்கட்டும் அவர்களுடைய காரியங்களை அல்லாஹ்வின் மீது என்ன செய்யட்டும் பொறுப்பு சாட்டட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான் இது முதலாவது விஷயம் இரண்டாவது சொல்றாங்க அதாவது அலா அன்னல் அலல் மரீதி அல் முஸ்லிமி ஐ யுஹ்சின தன்ன பில்லாஹி தஆலா ஆரம்பத்தில் சொன்னதான் எப்பொழுதும் அல்லாஹ்வை பற்றி நினைக்கணும் நல்லெண்ணம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க ஏன் அதாவது வயாலம் அந்த மனிதன் நோயாளி அறிந்து கொள்ள வேண்டும் அன்னல்லாஹ தஆலா அராத லஹு பிதாலிகல் ஹைர் அல்லாஹு தஆலா அந்த நோயின் மூலமாக அவனுக்கு எதை நாடியிருக்கிறான் ஹைரைத்தான் நாடியிருக்கிறான் நான் பின்னால நிறைய செய்திகளை சொல்வன் அப்ப அல்லாஹு தஆலா நோய் மூலமா எதை நாடுகிறான் ஹைரை மட்டும்தான் நாடுகிறான் தக்சீரன் லிஹசனாத்திஹி எப்படி ஹைர் அவனுடைய நன்மைகளை அதிகப்படுத்துவதற்காக வேண்டி நோய் மூலமாக நமக்கு அல்லாஹு தஆலா அதிகமான நன்மைகளை தருவதற்காக வேண்டி வதக்ஃபீரன் லிஸய்யாதிஹி நம்முடைய பாவங்களுக்கு அது எப்படி மாறும் பரிகாரமாக மாறுவதற்காக வேண்டி வரஃபன் லிதரஜாதிஹி அவருடைய அந்தஸ்துகளை உயர்த்துவதற்காக வேண்டி புரியுதா அப்ப இது ஹைரா இல்லையா அப்ப ஹைர் தான் மூன்றாவது சொல்றாங்க அதாவது ஒரு ஹதீஸ் சொல்றாங்க சஹீஹ் புகாரி வரக்கூடிய இந்த இரண்டாவது விஷயத்துக்கு மையுரிதில்லாஹு பி ஹைரன் அல்லாஹு தஆலா யாருக்கு நலவை நாடுகிறானோ யுசிப் மின்ஹு அல்லாஹு தஆலா அவனை என்ன செய்வான் சோதிப்பான் என்று சொல்கிறார்கள் நபி அவங்க சொல்றாங்க அல்லாஹு தஆலா ஒருவருக்கு நலவை நாடினால் அல்லாஹு தஆலா செய்வான் அவனை சோதிப்பான் அன்புக்குரியவர்களே அப்ப நெல்லெண்ணம் இருக்க வேண்டும் அல்லாஹ்வை பற்றிய நோயாளிகள் எப்பொழுதும் அல்லாஹ் நெல்லெண்ணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூரத்து ஷூராவில் 80வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி சொல்றாங்க வஇதா மரித்து ஃபஹுவ யஷ்வீன் நான் நோய்வாய்ப்பட்டால் யார் என்னை குணப்படுத்துவான் அவன் தான் என்னை குணப்படுத்துவான் எனக்கு நிவாரணம் அல்லாஹ் தான் வழங்க வேண்டும் பாருங்க ஒரு அழகான முறையை பாருங்க கெடுதிய வந்து யாரோட சேர்க்கிறாங்க எனக்கு நீ நோயை தந்தால் நீ என்னை சோதித்தால் அப்படி சொல்லல நான் நோயுற்றால் அல்லாஹு தஆலா எனக்கு என்ன செய்வான் நிவாரணம் தருவான் அன்புக்குரியவர்களே மூன்றாவது சொல்றாங்க அதாவது அலல் மரீதி அல் முஸ்லிம் அல்லா யசுபல் மரத் சொல்றாங்க நோயை எப்பொழுதும் என்ன செய்யக்கூடாது திட்டக்கூடாது ஏசக்கூடாது எந்த நோயை ஏற்பட்டாலும் என்ன செய்யக்கூடாது ஏசக்கூடாது ஏன் வலி அன்ன ஆகிபத்தஹு ஹமீதத்துல் லஹு ஃபில் ஆஜில் வல் ஆஜில் என்று சொல்றாங்க சிலவே நோயாளிக்கு அல்லாஹு தஆலா அவருடைய இறுதி முடிவை சிறந்ததாக ஆக்கியிருப்பான் சில டைமுக்கு அது அவசரமாக அந்த முடிவு நல்லதாக அமையும் அல்லது எப்படி இருக்கும் கொஞ்சம் காலம் எடுக்கும் அன்புக்குரியவர்களே ஜாபிர் இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சாயிப் அல்லது உம்முல் முசையப் என்று செல்லக்கூடிய ஒரு பெண்மணி நோயுற்றிருக்கிறார்கள் அவர்களை நோய் விசாரிக்க செல்கிறார்கள் மாலக்கையா உம்மு சாயிப் அவுயா உம்மல் முசையப் சொல்றாங்க உம்மு சாயிபே அல்லது உம்முல் முசையபே உங்களுக்கு என்ன நேர்ந்திருக்கிறது ஏன் நடுங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் ஏன் நடுங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிறாங்க அதுக்கு அவங்க சொல்றாங்க அல் ஹும்மா லா பாரகல்லாஹு ஃபீஹா சனியம் பிடிச்ச காய்ச்சல் அப்படிதான் சொல்றாங்க அர்த்தம் அதுதான் சனியம் பிடிச்ச காய்ச்சல் எனக்கு வந்திருக்கு
அதனால நான் செய்யறேன், நடுங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்றாங்க. அந்த டைம் நபி அங்க சொன்னா தெரியுமா, லா தசுபில் ஹும்மா, நீங்கள் காய்ச்சலை திட்டாதீர்கள், ஏசாதீர்கள். ஃபைன்னஹா துதிஹிபு கதாயா பனி ஆதம். சுபஹானல்லாஹ், நபி அங்க சொல்றாங்க எப்படி என்றா, காய்ச்சல் இருக்கிறதே, ஒரு மனிதனுக்கு காய்ச்சல் ஏற்பட்டு அவன் நோயாளியாக மாறினால் அந்த காய்ச்சல் அவனுடைய மனிதனுடைய பாவங்களை போக்குகிறது, மனிதனுடைய பாவங்களை போக்குகிறது. இந்த அளவுக்கு சொன்னா, கமா யுதுஹிபுல் கீரு ஹபதல் ஹதீதி, எப்படி ஒரு கொல்லனுடைய அந்த உலை நெருப்பு அந்த எதை, அதாவது என்ன சொல்றது அதுக்கு, அந்த ஹபத்னு சொன்னா கொல்லனுடைய என்னது, இரும்பு அந்த என்ன அந்த அசிங்கங்கள் இல்லையா, அந்த இரும்பிலே பயந்திருக்கக்கூடியவைகளை எப்படி அந்த நெருப்பு சுத்தமாக்குமோ அதே போன்ற ஒரு அடியானுடைய பாவங்கள் என்ன செய்யும் அது போக்கும் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நான்காவது பாருங்க, சொல்றாங்க அலல் மரீதி ஐஎஸ் ஆஃப் இத்ததாவி, நோயால் என்ன செய்யணும், அதுக்குரிய அவன் அந்த நோய்க்குரிய சிகிச்சையை பெற்றுக் கொள்ளணும். எப்படி, இம்மா பிர் ருக்கிய ஷரையா, மார்க்க சொல்லிருக்கக்கூடிய அந்த ருக்கியா ஷரையா மூலமாக, அந்த ஆன்மீக துவாக்களின் மூலமாக, வழிகாட்டலின் மூலமாக, அவ்வள் அதுவியதி திப்பியா, நவீன கால அந்த மருத்துவங்கள் மூலமாக அவர் அதுக்குரிய என்ன செய்யணும், சிகிச்சையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் நபியாங்க சொன்னாங்க, மா அன்சல் அல்லாஹு தான், அல்லாஹு தாலா ஒரு நோயை இறக்கினால், இல்லா அன்சலஹு ஷிஃபா அன், அதற்குரிய நிவாரணையும் அல்லாஹு தான செய்வான், இறக்குவான். நோயை மட்டும் அல்லாஹு தான் இறக்குறது இல்ல, அந்நிவாரணி கிடைக்கிறதுக்கு என்ன செய்யும், தாமதமாகலாம். சுபஹானல்லாஹ், நாம் ஒவ்வொருவரும், நாம் மட்டுமல்ல முழு உலகமும், கிட்டத்தட்ட எத்தனை வருஷங்கள், 2 வருடங்களுக்கு மேலாக எப்படி கொரோனா என்று சொல்லக்கூடிய அந்த தொற்று மூலமாக எவ்வளோ முழு உலகம் எப்படி பாடுபடிச்சா இல்லையா. அல்லாஹு தாலா 2 வருடங்களுக்கு பின்னால அதற்குரிய என்ன செஞ்சிட்டான், நிவாரணத்தை வழங்கிவிட்டான், அப்படியா இல்லையா. அதே நபியாங்க சொல்றாங்க, சஹி முஸ்லிம் வரக்கூடிய செய்தி, லிகுல்லி தாஇன் தவாஉன், ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து இருக்கிறது. ஃபைதா உசீப தவாஉத் தாஇ, ஒரு மனிதனுடைய நோய்க்கு ஏற்படக்கூடிய அவன் பெறக்கூடிய அந்த மருந்து அதுக்கு கிடைத்து விட்டால், பிஇத்னில்லாஹி அஸ்ஸவஜல் பரா, அல்லாஹ்வுடைய அனுமதியின் மூலமாக அதற்கு அவன் என்ன செய்வான், குணமடைந்து விடுவான். சரியான மருந்து கிடைச்சிட்டு சொன்னா அல்லாஹ்வுடைய உதவி மூலமாக அதற்குரிய நிவாரணத்தை பெற்றுக் கொள்வான் என நபி அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் இந்த தலைப்புல வந்து, அப்ப நோய் என்பது அல்லாஹ் நமக்கு சோதனையாக தருகிறான். அப்ப ஒவ்வொரு நோயாளிகளும் நாம் முக்கியமான மார்க்க சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும். அடுத்ததாக நாம், நபிமார்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எல்லா நபிமார்கள் செஞ்சுக்கிறாங்க, சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நோய் என்று சொல்லக்கூடிய சோதனையின் மூலமாக சோதிக்கப்பட்ட நபி யாரு சொல்லுங்க, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா எத்தனை நபிமார்களுடைய பெயர்கள் சொல்கிறான், 25 நபிமார்களுடைய அதாவது சரித்திரங்களை வரலாறுகள் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். அதுல ஒரு இறை தூதர் தான் யாரு, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். உங்களுக்கு தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதே போல யூசுப் அலைஹிஸ்ஸலாமை போட்டு அதிகமாக என்ன செய்யப்படல, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லப்படல, குறிப்பிட்ட சில அத்தியாயங்கள் சில வசனங்களிலே தான் என்ன செய்யப்படுது, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவரை சொல்லப்படுது. அதிலும் குறிப்பாக அல்லாஹு தஆலா அவர்களை நோயின் மூலமாக சோதித்தான். அந்த வரலாறை நமக்கு படிப்படியாக சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறின் ஒரு நீண்ட வரலாறு, அது நீளமாக பேசப்பட வேண்டும். அல்லாஹு தஆலா சுருக்கமாக அதிலே முக்கியமான 2 விடயங்களை சொல்கிறான். என்னன்னு சொன்னா, அல்லாஹு தஆலா யாரை அதிகமாக நேசிக்கிறானோ அவர்கள் என்ன செய்வார், அதிகமாக சோதிப்பான். நபிமார்களே அல்லாஹு அதிகமாக நேசிக்கிறார், அதனால் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதிகமாக சோதிக்கப்பட்டார்கள், நோயின் மூலமாக சோதிக்கப்பட்டார்கள்.
இரண்டாவது அவர்கள் அல்லாஹ்வுடைய கதாவை புரிந்து கொண்டு பொறுமையாக இருந்தார்கள் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்தார்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துவா செய்தார்கள் அதற்குரிய என்ன நிவாரணத்தையும் அவர்கள் என்ன செஞ்சாங்க பெற்றுக் கொண்டார்கள் அதுக்கு நிவாரணத்தையும் அவங்க என்ன செஞ்சாங்க பெற்றுக் கொண்டார்கள் பாருங்க சூரத்துல் அம்பியா 83-84 வசனம் அல்லாஹ் சொல்கிறான் وأيوب إذ نادى ربه نبي நீங்கள் أيوب عليه السلام அவரை நினைவு கூறுங்கள் அந்த அம்பியா சொன்ன என்ன கருத்து நபிமார்கள் அல்லாஹ் அந்த அத்தியாயத்து நபிமார்களை பற்றி சொல்லி வருகிறான் கரெக்டா நபிமார்களுடைய சரித்திரங்களை வரலாறுகளை சொல்லி வருகிறான் அப்படி சொல்லி வரும் பொழுது أيوب عليه السلام அவரை நினைவு கூறுங்கள் إذ نادى ربه அவர் தன்னுடைய ரப்பை அழைத்தார் தன்னுடைய ரப்பை அழைத்து பிரார்த்தனை செய்தார் எப்படி அன்னி மஸ்ஸனிய துர்ரு நிச்சயமாக எனக்கு துன்பம் ஏற்பட்டு விட்டது எனக்கு துன்பம் ஏற்பட்டு விட்டது வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன் எப்படி சொல்றாங்க நீ அல்லாஹ் பத்தி சொல் அவங்க சொல்றாங்க நீ அர்ஹமுர் ராஹிமீன் இரக்கம் கருணை காட்டக்கூடியவர்களில் மிக மிக கருணையாளன் கருணை காட்டக்கூடியவன் இரக்கம் காட்டக்கூடியவன் சொல்றாங்க வேங்கதா அப்ப இந்த இடத்துல வந்து அவங்க என்ன சொல்லல நீ தந்த எனக்கு நோய் சொல்லல எப்படி சொல்றாங்க அந்த ஷர்ர வந்து அவங்களோட நிஸ்ப செய்யறாங்க சேர்த்து சொல்றாங்க எனக்கு துர் ஏற்பட்டிருக்கிறது எனக்கு துர் ஏற்பட்ட நோயை கொடுத்தவன் யாரு அல்லாஹ்தான் ஆனா அவங்க அல்லாவின் பக்கம் அது செல்லல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொன்னாங்களா இல்லையா வைதா மரித்து நான் நோயைப்பட்டால் பஹுவ யஸ்பீன் அவங்க அல்லாஹுத்தால எனக்கு குணமளிப்பான் இவங்க சொல்றாங்க இன்னி மஸ்ஸனிய துர்ரு எனக்கு துன்பம் ஏற்பட்டிருக்கிறது அந்த அர்ஹமுர் ராஹிமீன் அல்லாஹு தஸ்ரோ ஃபஸ்தஜபனா லஹு அவருக்கு நாம் விடையளித்தோம் அவருக்கு நாம் விடையளித்தோம் ஃபகஷஃப்னா மா பிஹி மின் துர்ரின் அவருக்கு ஏற்பட்ட அந்த தீங்கு அந்த நோயை நாம் என்ன செஞ்சோம் நீக்கினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் அவருடைய துவாவை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய துன்பத்தை அவருடைய நோயை நாம் என்ன செஞ்சோம் நீக்கினோம் வாத்தைனா وآتيناه أهله ومثلهم நாம் திரும்ப அவருடைய குடும்பத்தையும் அது போன்றவர்களையும் நாம் அவர்களுக்கு வழங்கினோம் மாஹும் அவர்களோட சேர்த்து நாம் வழங்கினோம் ரஹ்மத்தன் மின் இந்தினா சுபஹானல்லாஹ் பாருங்க நாம் இந்த வசனத்தை நல்லா கவனிக்கணும் ரஹ்மத்தன் மின் இந்தினா நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ரஹ்மத்தின் காரணமாக கருணையின் காரணமாக நாம் என்ன செஞ்சோம் அவருடைய துன்பத்தை நீக்கினோம் வேங்கதா வதிக்கிறாலில் ஆபிதீன் ரஹ்மத்தன் மின் இந்தினா எங்களுடைய ரஹ்மத்தின் காரணமாக இரண்டாவது வதிக்கிறாலில் ஆபிதீன் ஆபிதீன்கள் அனைவருக்கும் ஆபிதீன் யாரு வணக்கசாலிகள் அவர்களுக்கு இதுல எதிர்க்கு விக்ரான்னு சொன்ன என்ன படிப்பினையும் இருக்கிறது எல்லாத்த சொல்கிறாங்க சுபஹானல்லாஹ் பாருங்க அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடுமையாக நோய்வாய்ப்படுகிறார்கள் கடுமையாக நோய்வாய்ப்படுகிறார்கள் இன்ஷால்லாஹ் அது ஒரு தொடராக பேசப்பட வேண்டும் ஒரு ஒரு உரையாக பேசப்பட வேண்டும் அன்புக்குரியவர்களே எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹுத்தாலாவுடைய நோயை நீக்குகிறான் எவ்வளவு கால நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள் சொல்லுங்க யாருக்கு தெரியுமா 18 வருடங்கள் சுமார் அது குர்ஆன்ல சொல்லப்படல ஆனா சில ஹதீஸ்ல வருகிறது இப்னு ஹிப்பான் போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள்ல இமாம் அல்பானி ரஹிமா உள்ளவங்க அவங்களோட அல் சில்சிலத்து சஹீஹா அதுல பதிவு செய்திருக்கிறார்கள் ஒரு நீளமான செய்தி நான் சுருக்கமா சொல்றேன் அவ சுமார் 18 வருடங்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி சில கட்டுக்கதைகளும் இருக்கிறது அப்படியே இல்லையா இஸ்ராயிலியாத் அந்த யூத கிறிஸ்தவர் அந்த வேதங்கள்ல சொல்லப்பட்ட என்ன இட்டு கட்டப்பட்ட செய்திகளும் இருக்கிறது எப்படி சொல்லுவாங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்கன்னு சொன்னா அவங்களோட உடம்பெல்லாம் புழு ஓடிச்சு புழு அப்படியே கொட்டும் திரும்ப என்ன செய்வாங்களா புழுவை எடுத்து மேல போட்டுக் கொள்வாங்களாம் என்றெல்லாம் இட்டு கட்டப்பட்ட செய்தி இருக்கிறது அப்படி அல்ல அது தவறானது ஆனா கடுமையாக செய்யப்பட்டாங்க சோதிக்கப்பட்டார்கள் பாருங்க இதே வசனத்தை எல்லாம் சொல்கிறான் வஆதைனாஹு அஹ்லஹு வமிஸ்லஹும் மஅஹும் அவருடைய குடும்பத்தையும் அவரோட அவருக்கு நெருக்கமானவர்களையும் அவருக்கு திருப்பி கொடுத்தோம் என்று சொன்னா அப்ப அவங்க என்ன செஞ்சிட்டாங்க அவரை விட்டுட்டு
போய்விட்டார்கள். அப்ப எந்த அளவு கடுமையாக கஷ்டப்பட்டிருப்பார்கள். ஹதீஸ்ல பார்ப்போம், நாங்கள் ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல பார்த்தோம்னு சொன்னா, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்புக்குரியவர்களே, அவர்களுடைய மனைவி, அவர்களுடைய மனைவி மட்டும்தான் அவருடைய பக்கத்திலே இருக்கிறார்கள். அவருடைய பிள்ளைகள் எல்லாம் அவர்களை விட்டு சென்று விட்டார்கள். நெருக்கமான உறவினர்கள் அவர்களை கைவிட்டு விட்டார்கள். தூரமான உறவினர்கள் கைவிட்டு விட்டார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகானவர்கள், பெரும் ஒரு செல்வந்தர், அதிகமான தோட்டம் எல்லாம் இருந்துச்சு அவருக்கு, கால்நடைகள் இருந்துச்சு, செல்வ செழிப்பிலே இருந்தார்கள். எல்லா செல்வங்களும் அழிந்து விட்டது. செல்வங்கள் அழிந்ததற்கு பின்னால் எல்லாரும் என்ன செய்ய கைவிட்டு, நம்ம இன்றைக்கு உலகத்தில் பார்க்கிறோமா இல்லையா, உலகத்தை நாம நிதர்சனமாக பார்க்கிறோம் அப்படியே இல்லையா. ஆனா மனைவி என்ன செய்யல, கைவிடவில்லை. அவ என்ன பொறுமையாக இருந்து தன்னுடைய கணவனுக்கு ஹிதமத் செய்தார்கள். அது மட்டும் அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. இரண்டு சகோதரர்கள் இருந்தார்கள், அதாவது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவியுடன், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இரண்டு நெருக்கமான சகோதரர்கள். இப்ப சுமார் 18 வருடங்கள் கடந்துட்டு, அப்ப எந்த அளவு அவங்க கஷ்டப்பட்டிருக்கணும் அப்படியே இல்லையா, அவருடைய விஷயத்திலே எந்த அளவு கஷ்டப்பட்டு அவருக்கு ஹிதமத் செய்திருக்கணும். அன்புக்குரியவர்களே பாருங்க, அது ரெண்டு சகோதரர்கள் ஒருத்தர் சொல்றாரு, அடுத்த சகோதரர் பார்த்து, அதாவது 18 வருடங்கள் ஆகிட்டு, நீண்ட காலம் ஆகிட்டு, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு இன்னும் ஆரோக்கியம் கிடைக்கல, இவர் ஏதாவது பெரியொரு பாவம் செய்திருக்கிறார், அதனால் அல்லாஹு தஆலா இவரை இப்படி சோதிக்கிறான் என்று ஒருத்தர் அடுத்தவர்கிட்ட சொல்றாரு. இன்றைக்கு உலகத்தில் அப்படி சொல்லுவாங்களா இல்லையா, நோயாளிகளை பார்க்க போறது போய் என்ன செய்வாங்க, துவாவும் செய்வார்கள். துவா செஞ்சுட்டு வெளியே வந்து சொல்றது என்ன, அல்லாஹ் அவருக்கு நல்லா கொடுத்துக்கிறாங்க. என்ன சொல்றது, துவா செஞ்சுட்டு வர்றது, அல்லாஹ் யஷ்வி ஷஃபாக் அல்லாஹ் எல்லா துவாவும் செய்யறது, வெளியே வந்து என்ன சொல்றது என்ன, அல்லாஹ் சரியான பாடம் தான் கொடுத்துக்கிறாங்க. அன்புக்குரியவர் இப்படி நாம பேசக்கூடாது. அப்ப அந்த ரெண்டு சகோதரர்கள் ஒத்தர் வந்து அடுத்தவங்களை பார்த்து 18 வருஷத்துக்கு பின்னால சொல்றாங்க, எல்லா ஹிதமத்தையும் செஞ்சதுக்கு பின்னாலதான் சொல்றாங்க அவங்க. அப்ப இவர் ஏதாவது பெரியவர் தப்பு செஞ்சிருக்கிறாரு. அன்புக்குரியவர் ரெண்டு பேரும், இவர் ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரர் சொல்றாரு. அப்ப யார் அந்த செய்தியை கேட்டாரோ அவர் வந்து, அதாவது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கிட்ட இந்த செய்தியை சொல்லிடுறாங்க. அவருக்கு பொறுமையாக கேளாது, கவலை ஆயிருச்சு, உடனே வந்து அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட சொல்றாங்க. இப்படி இந்த சகோதரர் சொல்றாரு, நீங்க ஏதாவது உங்களோட விஷயம் வாழ்க்கை நடந்திருக்கிறதா, அதற்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு செய்தியை சொல்றாங்க. பாருங்க, ஒரு செய்தியை சொல்றாங்க, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடயம் நடந்தது. என்ன விடயம் தெரியுமா, அதாவது நான் சில இடங்களுக்கு போவேன், அப்படி போகும் பொழுது இரண்டு நண்பர்கள், இரண்டு சகோதரர்கள் என்ன செய்யறாங்க, சண்டை பிடித்துக் கொள்கிறார்கள். சண்டை பிடிச்சு அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கும் பொழுது அவங்க யார் மீது சத்தியம் செய்யறாங்கன்னு சொன்னா, எது குருன் அல்லாஹி அல்ல வல்லாஹி, அல்லாவின் மீது சத்தியம் இட்டு அவங்க என்ன செய்யறாங்க, சண்டை பிடித்துக் கொள்கிறார்கள். அல்லாவின் மீது சத்தியம் செய்து கொண்டு என்ன செய்யறாங்க, அவங்க சண்டை பிடிக்கிறாங்க. நான் என்ன செய்யறேன், இதை பார்த்தோன்னே கவலையாக, அவங்க ரெண்டு பேரும் விஷயத்துல கவலையாக இருக்கிறது. நான் வீட்டுக்கு வந்து அவர்கள் இரண்டு பேருக்காக வேண்டி உக்கஃபிர், நான் கஃபாரா கொடுக்கிறேன், அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்புகிறேன், அந்த சத்தியத்துக்காக என்ன செய்யறேன், நான் அவர்களுக்காக வேண்டி நான் கஃபாரா கொடுத்து விடுகிறேன் என்று சொல்கிறார்கள். அப்ப ஏதாவது தப்பு தவறு செஞ்சுக்கிறாங்களா, எது செஞ்சுக்கிறாங்க சொல்லுங்க, நன்மை தான் செஞ்சிருக்க, நல்ல விஷயம் தான் செஞ்சுக்கிறாங்க. அப்ப இது மட்டும்தான் நடந்திருக்கிறது என்று சொல்றாங்க. அன்புக்குரியவர்களே, அப்ப யாரெல்லாம் சிறிய நோய்களாக இருக்கலாம், பெரிய நோய்களாக இருக்கலாம், அதாவது பல வருடங்கள் நோய்களிலே கஷ்டப்படக்கூடியவர்களாக இருக்கலாம். சில பேரை பார்த்தோம்னா நம்முடைய குடும்பங்களே இருப்பார்கள், கட்டிலோட பல வருடங்களை கழிக்கக்கூடியவர்கள். எப்படி நோயாளி இருப்பாங்க, நடக்க முடியாது, எழும்ப முடியாது, சாப்பிடுவதற்கு கஷ்டம், அப்படியே இல்லையா, கட்டிலோடே இருக்கக்கூடிய நோயாளிகள் எவ்வளவு பேர் இருக்கார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரி, நாம் அனைவரும் அல்லாவின் மீது நல்லெண்ணம் வைக்க வேண்டும். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுமார் 18 வருடங்கள் நோயாளிப்பட்டிருக்கிறார்கள். 18 வருஷத்துக்கு பின்னாலதான் துவா கேட்கிறார்கள், அல்லாஹ் அதாவது அன்னி
எப்படி அன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அந்த அர்ஹமுர் ராஹிமீன். அப்ப 18 வருடங்களா எவ்வளவு பொறுமையா இருந்திருப்பாங்க அப்படியே இல்லையா? எவ்வளவு பொறுமையா இருந்திருப்பாங்க. அப்ப இதுக்கு நமக்கு அழகான படிப்பினையா இல்லையா? எவ்வளவு படிப்பு இருக்கிறது. 18 வருஷத்துக்கு பின்னால துவா கேட்கிறாங்க, அல்லாஹு தஆலா அவருடைய துவாவை ஏற்றுக்கொள்கிறான். நீங்க பாத்தீங்கன்னா சூரத்து சாதுல வந்து அல்லாஹு தஆலா சொல்றான், வதுக்குர் அபுதனா அய்யூப, நபியே நீங்கள் எங்களுடைய அடியார் அய்யூபை நினைவு கூறுங்கள். இதுநாதா ரப்பஹு, அவர் தன்னுடைய ரப்பை அழைத்து சொல்கிறார், அன்னி மஸ்ஸனிய ஷைத்தானு பினுஸ்பின் வ அதாப், நிச்சயமாக ஷைத்தான் எனக்கு துன்பத்தையும் வேதனையும் தந்துவிட்டான் என்று அவர் பிரார்த்தனை செய்கிறார். அல்லாஹு தஆலா எப்படி அவருக்கு சிகிச்சை அளிக்கிறான் தெரியுமா? யாரும் சொல்லலுமா? சொல்லுங்க. குர்ஆன படிச்சுதான் உங்களுக்கு இதை சொல்லலாம். எப்படி? சரி பாபம், சூரத்து சாந்தில வந்து 38 அத்தியாயம் அல்லாஹு தஆலா 42 வசனத்துல சொல்கிறான், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கிறான், உர்குத் பிரிஜிலிக, அய்யூபே நீங்கள் உங்களுடைய காலை பூமியிலே தட்டுங்கள், உங்களுடைய காலை பூமியிலே அடியுங்கள் என்று சொல்கிறான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமியிலே தன்னுடைய காலை அடிக்கிறார்கள். ஹாதா முஹ்தஸலுன் பாரிதுன் வஷராப், அல்லாஹ் சொல்கிறான் நீங்க காலை அடித்தால் அப்படி ஒரு நீரூற்று பூமியிலே ஏற்படும், உண்டாகும் குளிர்ச்சியான ஒரு நீரூற்று. அந்த நீரூற்றிலிருந்து நீங்க என்ன செய்யுங்க, அதை மதுரமான தண்ணீரையும் அருந்துங்கள், அந்த நீர் அருவியிலே நீங்கள் குளித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். அப்ப என்ன செய்யறாங்க, காலை அடிக்கிறார்கள், நீரூற்று உண்டாகிறது, அந்த மதுரமான தண்ணீரை அருந்துகிறார்கள், அடுத்ததாக என்ன செய்யறாங்க, அதுல குளித்துக் கொள்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த சஹீஹ் இப்னு ஹிப்பால வரக்கூடிய செய்தியில நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 18 வருடங்கள் நோயால் கஷ்டப்பட்டு அவர்களுடைய உடம்பு மிகவும் சிரமப்பட்டு அவருடைய அழகான தோற்றமே மாறிவிட்டது. அவருடைய தோற்றம் என்ன செஞ்சுட்டு மாறிவிட்டது. மனைவி அப்ப ஒரு இடத்துல அவங்க இருக்கிறாங்க, இந்த சம்பவம் எல்லாம் நடந்துட்டு கால் அடிக்கிறாங்க, தண்ணீர் வருகிறது, குடிக்கிறாங்க, குளிக்கிறார்கள். அவர்களுடைய தோற்றம் எப்படி மாறிட்டு, ஆரம்பத்தில் எப்படி அழகான ஒரு இளைஞர் மாதிரி இருந்தார்களோ அப்படியே மாறிட்டாங்க. திரு மனைவி வாராங்க, மனைவி வந்து பார்க்கும் பொழுது வேறொரு ஆள் இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன சொல்றாங்க, பாரக்கல்லாஹு ஃபீக், நீங்க யாருன்னு கேக்குறாங்க. மனைவி தன்னுடைய கணவரை பார்த்து கேக்குறாங்க, எப்படி நீங்கள் யார் என்று கேட்கிறார்கள். அந்த அளவுக்கு முழுமையாக என்ன செஞ்சுட்டு தோற்றம் மாறிவிட்டது. அவங்க என்ன சொல்றாங்க, நான் அய்யூப், அல்லாஹ்வுடைய தூதர் அய்யூப் தான், உன்னுடைய கணவர் தான் என்று சொல்றாங்க. சுபஹானல்லாஹ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா அவர்களை திரும்ப செல்வந்தனாக ஆக்கினான். அவருடைய தோட்டத்திலே மழை பொழிந்தது. எந்த சொன்னா தங்க மழை பொழிந்தது. எப்படி மழை? வெட்டி கிளியெல்லாம் தங்கத்தால் பொழிந்தது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா சந்தோஷப்படுத்தினான். ஏன் இப்படி சந்தோஷப்படுத்தணும் சொல்லுங்க. சுமார் 18 வருடங்கள் எங்களுக்கு ஒரு காய்ச்சலை தாங்க முடியாது, ஒரு தலைவலியை தாங்க முடியாது, ஒரு வயிற்று வலியை தாங்க முடியாது, நமக்கு ஏற்படக்கூடிய நோய் நொம்பலங்கை நமக்கு தாங்க முடியாது. நம்ம என்ன செய்கிறோம், உண்மையிலே வருத்தம் கஷ்டம்தான். ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, தலைவலி தனக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் வந்தால் சிரமம் கஷ்டம். ஆனா என்ன என்னன்னா, நிறைய பேர் அல்லாஹ்வுடைய கதாவை குறை சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இப்படியான விரிவை கொடுத்தான். அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக நாம பார்ப்போம், அதாவது நோயாளிகளுக்கு இஸ்லாம் மார்க்கம் சொல்லக்கூடிய நன்மாராயங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளிகளுக்கு குறிப்பாக அதிகமான நற்செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். அதில் நான் சில செய்திகளை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அதிலே முதலாவது நற்செய்தி தான், அப்போ ஒவ்வொரு நோயாளிகளும் இந்த நற்செய்தியை அவர்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இப்படியான பஷாரத், இம்மை மறுமையுடைய நட்பாக்கியங்களை நமக்கு தர வேண்டும் என்று ஆதரவு வைக்க வேண்டும்.
ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், ஆதரவு வைக்க வேண்டும். முதலாவது பாருங்க, சஹீல் புகாரில வரக்கூடிய ஹதீஸ், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மா யுஸீபுல் முஸ்லிம மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா ஹுஸ்னின் வலா அதன் வலா ஹம்மின் ஹத்த ஷௌகதி யுஷாக்குஹா இல்லா கஃபரல்லாஹு பிஹா மின் ஖தாயாஹு. என்ன சொல்றாங்க, ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படக்கூடிய சோதனை, என்ன சோதனை, மின் நஸபின், நஸபன் சொன்னா களைப்பு. ஒரு மனிதன் களைப்படைகிறான், தொழிலுக்கு போய் களைப்படையலாம், அதாவது வணக்க வழிபாடுகள் செய்து களைப்படையலாம், எந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக வேண்டி களைப்பு அவனுக்கு ஏற்பட்டாலும் அந்த களைப்பு, வலா வசபின் அவனுக்கு ஏற்படக்கூடிய நோய், இது உடல் சார்ந்தது. இது என்னது, உடல் சார்ந்தது. அடுத்ததாக சொல்றாங்க உள்ளம் சார்ந்தது, உள சார்ந்ததை சொல்கிறார்கள், வலா ஹம்மின் வலா ஹுஸ்னின் வலா அதன் வலா ஹம்மின், உள்ளத்தில் ஏற்படக்கூடிய கவலைகள், கடந்த கால கவலைகளாக இருக்கலாம், நிகழ்கால கவலைகளாக இருக்கலாம், எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படலாம், எல்லா விதமான கவலைகள் நோவினைகள். எந்த அளவுக்கு நபி அவங்க சொல்றாங்கன்னா, ஹத்த ஷௌகத்தி யுஷாக்குஹா, அவனுடைய உடம்பில் ஒரு முள் தைத்தாலும், அவனுடைய உடம்பில் ஒரு முள் தைத்தாலும், இல்லா கஃபரல்லாஹு பிஹா மின் ஹதாயாஹு, அல்லாஹு தஆலா அந்த சோதனையின் மூலமாக அவனுடைய பாவங்களை மன்னித்து விடுகிறான், அதற்கு பரிகாரமாக ஆக்கி விடுகிறான் என்று நபி அவங்க சொல்றாங்க. இது ஒரு பஷாரத்தா இல்லையா? அப்ப நமக்கு ஒரு முள் தைத்தாலும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னால், நமக்கு ஏற்படக்கூடிய தலைவலி பாவத்தை மன்னிக்குமா இல்லையா? நமக்கு ஏற்படக்கூடிய காய்ச்சல் நம்முடைய பாவங்களை மன்னிக்குமா இல்லையா? இன்னும் நிறைய பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய பெரிய நோய்களால் அவதிப்படுவார்கள். எந்த அளவு சோதனைகள் கடினமாகிறதோ அந்த அளவுக்கு அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், அவர்களுக்கு நன்மைகள் எழுதப்படும். அல்லாஹு தஆலா அவருடைய தவக்குல், அவருடைய ஈமான், அவருடைய பொறுமை கேட்ப அவருடைய அந்தஸ்துக்களை சுவர்க்கத்திலே உயர்த்துவான். அன்புக்குரியவர்களே, இரண்டாவது பாருங்க, இரண்டாவது நன்மாராயத்தை பாருங்க. இது வந்து சஹீஹ், அதாவது திருமிதியில் வரக்கூடிய ஹதீஸ். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மா மின் முஸீபத்தின் துஸீபுல் முஸ்லிம இல்லா கஃபரல்லாஹு பிஹா அன்ஹு. அதாவது திருமிதியில் வரக்கூடிய செய்தி, நபியாக சொல்கிறார்கள், மா யஸாலுல் பலாஉ பில் முஃமினி வல் முஃமினத்தி, மா யஸாலுல் அல் பலாஉ பில் முஃமினி வல் முஃமினத்தி, ஒரு முஃமினான ஆண், ஒரு முஃமினான பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய சோதனை, எதுலா ஃபீ நஃப்ஸிஹி, அவரில் அவருக்கு ஏதாவது நோய் ஏற்படலாம், வேறு வேறு சோதனை ஏற்படலாம், வவலதிஹி அவருடைய பிள்ளைகளில், வமாலிஹி அவருடைய சொத்தில், அவருடைய சொத்து செல்வங்களில் ஏற்படக்கூடிய சோதனைகள், எது ஏற்பட்டாலும் ஹத்தா யல்கல்லாஹ வமா அலைஹி ஹதீஅத்துன், இவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுமையாக இருந்தால், அல்லாஹ்வுடைய கலாவை பொருந்திக் கொண்டு அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைத்து இவர் பொறுமையாக இருந்தால் அவர் அல்லாஹ்வை எப்படி சந்திப்பார் தெரியுமா? எந்த ஒரு சொல்லுங்க பாவங்களும் அற்றவராக, சுபஹானல்லாஹ், எந்த ஒரு பாவம் இல்லாமல் என்ன செய்வாங்க, அல்லாஹ்வை சந்திப்பார்கள். அன்புக்குரியவர்களே, சிலர் ஒரு மாதத்திலே நோயில் பீடிக்கப்படலாம், ஒரு வருடத்திலே நோயில் பீடிக்கப்படலாம், சிலர்கள் பல மாதங்களாக மருந்து மாத்திரைகள் சாப்பிடலாம். நாம் நம்முடைய ஊர்களை பார்த்தோம் சொன்னா, இங்கேயும் பார்த்தோம் சொன்னா, ஒவ்வொரு மாதமும் பார்மசியில போய் என்ன செய்வாங்க, மருந்து எடுப்பாங்க. பல நோய்கள் இருக்கு. ஊர்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நிறையும் கிளினிக், அப்படியே இல்லையா, மாதாந்த கிளினிக். ஆரம்பத்தில் நாங்க பார்த்தோம் முதியோர்கள் மட்டும்தான் என்ன செய்வாங்க, கிளினிக் போவாங்க மாதாந்த அந்த மருந்து எடுக்கிறதுக்கு. இன்றைக்கு பார்த்தவங்க சொன்னா இளைஞர்கள் இருந்து மாணவர்கள் இருந்து எல்லாரும் என்ன செய்யறாங்க, கிளினிக் போறாங்க. அன்புக்குரியவர்களே, இப்படி யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவர்கள் இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நோயாளிகளுக்கு சொல்லக்கூடிய நன்மாராயத்தை அவர்கள் உள்வாங்க வேண்டும், அதன் மூலமாக சந்தோஷப்பட்டுக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அடுத்ததாவது பாருங்க, இரண்டு அதாவது மூன்றாவது ஒரு நன்மாராயம், அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, சஹி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி காலம், அவர்களுக்கு ஒற்றை தலைவலி ஏற்படுகிறது,
அதிகமாக காய்ச்சலினால் சிரமப்படுகிறார்கள், உடம்பெல்லாம் காய்ச்சலினால் நபி அவங்க சிரமப்படுகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வராங்க, வந்து நபி அவர்களுடைய மேனியில் கையை வைத்து பார்க்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹோட மேனியில கையை வைத்து பார்க்கிறார்கள். கடுமையான சூடாக இருக்கிறது. கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னக லதூஅகு வஅகன் ஷதீதா, அல்லாஹ்வின் தூதரே கடுமையாக காய்ச்சலினால் சிரமப்படுகிறீர்களே, கடுமையாக காய்ச்சலினால் சிரமப்படுகிறீர்களே. நபி அங்க சொன்னாங்க, அஜல் இன்னி ஊஅகு கமா யூஅகு ரஜுலானி மின்கும், நான் கடுமையாக சிரமப்படுகிறேன். எப்படி தெரியுமா, அல்லாஹு தஆலா உங்களில் இரண்டு பேருக்கு ஏற்படக்கூடிய சிரமத்தை எனக்கு ஒரு ஒருவருக்கு அல்லாஹு தஆலா தந்து விடுகிறான். அப்ப உங்கள ரெண்டு பேர் காய்ச்சலினால் சிரமப்படக்கூடியது யாருக்கு, ரசூலுக்கு மொத்தமாக அது வழங்கப்படும். அந்த அளவு சிரமப்பட்டார்கள் நபி அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் எல்லாம் கேட்கிறாங்க, ذاك ان لك اجرين, அல்லாஹ்வின் தூதரே அப்ப ரெண்டு பேருடைய சிரமம் உங்களுக்கு என்று சொன்னால் உங்களுக்கு இரண்டு கூலியான்னு கேட்கிறார்கள். நபி என்ன சொன்னாங்க, அஜல் ஆம், எனக்கு அல்லாஹு தஆலா அந்த இரண்டு கஷ்டத்துக்கேற்ப கூலியை இரண்டாக தருவான். அப்ப இதனால் நாம் என்ன புரிந்து கொள்ளணும் சொன்னா, எந்த அளவு நாம் நோயினால் கஷ்டப்படுகிறோமோ சிரமப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அல்லாஹு தான செய்வான், நட்கூலியை தருவான், நன்மையை தருவான். அடுத்ததாக நபிவாங்க பாருங்க, ரசூலோட கடைசி காலம் வேணதா, மரணிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னால் கடுமையாக காய்ச்சலால் கஷ்டப்பட்டிருக்கக்கூடிய நபியவர்கள் தன்னுடைய உம்மத்துக்கு, தன்னுடைய உம்மத்திலே யாரெல்லாம் நோயாளிகளாக கஷ்டப்படுவார்களோ அவர்களுக்கு ஒரு நன்மாராயத்தை சொல்கிறார்கள், ஒரு நற்செய்தியை சொல்கிறார்கள். என்ன தெரியுமா, மா மின் முஸ்லிமின் யுஸீபுஹு அதன் மின் மரதின் ஃபமா சிவாஹு, ஒரு முஸ்லிமான ஒரு சகோதரன் அல்லது ஒரு பெண்ணுக்கு நோயின் மூலமாக ஒரு வலி ஏற்படுகிறது, நோய் ஏற்படுகிறது, அது குறைவாக இருக்கலாம் கூடுதலாக இருக்கலாம். அல்லாஹு தஆலா இல்லா ஹத்தல்லாஹு பிஹி சையிஆதிஹி, அல்லாஹு தஆலா அதன் மூலமாக அவருடைய பாவங்களை மன்னித்து விடுகிறான், பாவங்களை அழித்து விடுகிறான் என்று அவங்க சொல்றாங்க. கமா தஹுத்து ஷஜரத்து வரகஹா, எப்படி ஒரு காய்ந்த மரத்திலிருந்து இலைகள் உதிருமோ, ஒரு மரத்திலிருந்து அது காய்ந்த மரத்திலிருந்து இலைகள் என்ன செய்யும், அவசரமாக அதிகமாக உதிரும், அப்படி உதிர்வதை போன்று மனிதன் ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலிருந்து அல்லாஹ் என்ன செய்வான், பாவங்களை அழித்து விடுவான் என்று நபியாக சொல்றாங்க. அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக பாருங்க, அடுத்ததாக நபி அவர்கள் சொல்லக்கூடிய நற்செய்தி சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய செய்தி பாருங்க, இது ஒரு அழகான செய்தி, நாம் அதிகமாக கேட்டிருப்போம். அத்தா இப்னு அபி ரபாஹ் ரஹிமஹுல்லா, இவர்கள் மின் கிபாரி தாபியின், தாபியின் சொன்ன உங்களுக்கு தெரியும், தாபியின் யாரு, சஹாபாக்களை கண்டவர்கள், அவரிடத்திலே மார்க்க கல்வியை கற்றவர்கள். அதுவும் அத்தா இப்னு அபி ரபாஹ் என்பவர்கள் மின் கிபாரி தாபியின், பெரிய மூத்த தாபியின்களை சேர்ந்தவர்கள். அவங்கள்ட்ட அவங்க சொல்றாங்க, இது சஹி முஸ்லிம்ல வருது, அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லா அன்ஹும் அவர்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு கருப்பு நிற பெண்மணியை பார்த்து சுற்றி காட்டி சொல்கிறார்கள். என்ன தெரியுமா, அலா உரீக இம்ராஅதன் மின் அஹலில் ஜன்னா, அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் இல்லாம யார்கிட்ட சொல்றாங்க, அத்தா இப்னு அபி ரபாஹ் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, சுவர்க்கத்துக்குரிய ஒரு பெண்மணியை உங்களுக்கு காட்டட்டுமா, எப்படி சொல்றாங்க, சுவர்க்கத்துக்குரிய ஒரு பெண்மணியை உங்களுக்கு நான் காட்டட்டுமா, இதோ இந்த கருப்பு நிற பெண்மணியை பார்த்துக் கொள்ளுங்கள், இவர் சுவர்க்கத்துக்குரியவர். யாரு நான் நன்மாராய சொல்லப்பட்டவர்கள் சொல்லுங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மாராய சொல்லப்பட்டவர்கள். ஏன் நன்மாராய சொல்லப்பட்டார்கள் பாருங்க, நபி அவர்கள் இருக்கும் பொழுது அந்த பெண்மணி வருகிறாள், நபியுடைய காலத்துல அந்த பெண்மணி வருகிறாள், வந்து சொல்றாங்க, இன்னி உஸ்ரஉ வ இன்னி அதகஷஃபு, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு வலிப்பு நோய் ஏற்படுகிறது, எனக்கு வலிப்பு நோய் ஏற்படுகிறது, அப்படி ஏற்பட்டால் நான் மிகவும் சிரமப்படுகிறேன், என்னுடைய ஆடைகள் விலகி விடுகிறது, ஃபதுல்லாஹ லி, எனக்காகவே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், எனக்காக நீங்க என்ன செய்யுங்க, பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொல்றாங்க. நபி அவர்கள் சொன்னாங்க, இன்ஷிதி சபர்தி வலக்கில் ஜன்னா, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த நோயை நீ
பொறுத்து பொறுமையாக இருந்தால், அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுமையாக இருந்தால் உனக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்று சொல்றாங்க. وَإِنْ شِئْتِ دَعَوْتُ اللَّهَ أَنْ يُعَافِيَكِ நீ விரும்பினால் நீ நாடினால் உனக்காக என்ன செய்ய அல்லாஹ்ட துஆ செய்கிறேன்னு சொல்றாங்க. அந்த பெண்மணி சொல்கிறாள் அஸ்பிரு நான் பொறுமை காக்கிறேன், நான் என்ன செய்யறேன் பொறுமையாக இருந்து கொள்கிறேன். திரும்ப அவங்க சொல்றாங்க فَإِنِّي أَتَكَشَّفُ فَدُعُ اللَّهَ அல்லாஹ் أَتَكَشَّفُ فَدَعَا لَهَا என்ன சொல்றாங்க, அப்ப எனக்கு இதுக்காக மட்டும் நீங்க துஆ செய்யுங்க, அப்ப நான் வலிப்பு ஏற்பட்டு விழுந்தால் என்னுடைய ஆடைகள் விலகாமல் இருப்பதற்கு நீங்கள் துவா செய்யுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அதுக்காக வேண்டி துவா செய்தார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எனவே இந்த ஹதீஸ் மூலமா நமக்கு என்ன விளங்குறது, கடுமையாக நோய் ஏற்படுகிறது, அல்லாஹ்வுக்காக வேண்டி அவ பொறுமையாக இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய கலாவை பொருந்திக் கொள்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நோயாளிக்கு எதை பஷாரத்தாக சொல்கிறார்கள், நன்மாரயமாக சுவர்க்கத்தை நற்செய்தியாக சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக பாருங்க, சஹீஹ் அதாவது புகாரி இமாம் அவங்க அல் அதபுல் முஃப்ரத் என்ற நூலில் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். இமாம் புகாரி அவங்க அல் அதபுல் முஃப்ரத் என்ற நூலிலே பதிவு செய்கிறார்கள். அதாவது இந்த ஹதீஸை அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க. ஒரு கிராமவாசி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார்கள். ஒரு கிராமவாசி யார்ட்ட வராங்க, நபி அவர்களிடத்தில் வருகிறார்கள். வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் வமா உம்மு மில் தமின் என்று கேக்குறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, உம்மு மில் தம் என்று சொன்னால் என்ன, என்ன என்ன இந்த கிராமவாசி ஒரு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அவர் எந்த ஒரு நோயையும் கண்டு அவர் காணாதவர். உம்முமில்தம் சொன்னா தலைவலி. உம்முமில்தம் சொன்னா என்ன, அன்று கிராமப்புறத்திலே பேசக்கூடிய அந்த அரபிகளிடத்திலே பேசப்பட்ட ஒரு ஒரு தலைவலிக்கு ஒரு பேர் தான் என்ன, உம்முமில்தம், ஒரு குன்னியத்தை ஒரு புனை பெயர் மாறி. அப்ப என்ன சொல்றாங்க, உம்முமில்தம் சொன்னா உங்களுக்கு தெரியுமா, நம்ம ஒத்தட்ட போய் கேட்கறது தலைவலி என்ன உங்களுக்கு தெரியுமா, என்ன அவர் என்ன சொல்றாரு, தலைவலி அவருக்கு என்ன செஞ்சு இல்லை காய்ச்சல் அதாவது தலைவலி. அப்ப அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ்ல வந்து அந்த கிராமவாசி வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் உம்மு மில்தம் சொன்னா என்னன்னு கேக்குறாங்க. மனிதனுடைய தோலுக்கும் இரத்தத்துக்கும் இருக்கக்கூடிய சூடு சொல்கிறார்கள், அதுதான் என்ன, காய்ச்சல் ஜுரம். அப்ப அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையில் காய்ச்சலே வந்ததில்லை, என்னுடைய வாழ்க்கையில் என்ன காய்ச்சல் வந்ததே இல்லைன்னு சொல்றாரு. திரும்ப அவர் கேட்காரு பாருங்க, யா ரசூலல்லாஹ் வமஸ்ஸுதாஉ வமஸ்ஸுதாஉ, சுதான்னு சொன்னா என்ன கேக்குறாங்க, சுதான்னு சொன்னா என்ன, தலைவலி. நபி என்ன சொன்னா பாருங்க, உருகுன் தகரிபு அலல் இன்சானி ஃபி ரஸ்ஹி, ஒரு மனிதனுடைய தலையில் அவனுடைய நரம்புகளிலே அதாவது வீசக்கூடிய ஒரு காற்று, அவன் நரம்புகள் அசையும் பொழுது ஏற்படக்கூடிய வலியை சொல்றாங்க, அதுதான் தலைவலி என்று சொல்கிறார்கள். அன்பு பாருங்க, இதுல இன்னும் ஒரு செய்தி, நபி அவங்க எவ்வளவு பொறுமையாக சொல்றாங்க அப்படியே இல்லையா, இவர் சொல்றாரு எனக்கு வாழ்க்கையில காய்ச்சல் வந்ததில்லை, காய்ச்சல் சொன்னா என்ன, தலைவலி வந்ததில்லை, தலைவலி என்னன்னு அவர் கேட்கிறாரு. அவர் ரசூலுல்லாஹ் ஆறுதலாக என்ன செய்யறாங்க, பதில் சொல்கிறார்கள். அவர் என்ன சொல்றது, யா ரசூலுல்லாஹ் எனக்கு மா வஜத்துஹாதா, வாழ்க்கையில் நான் தலைவலி வந்ததே இல்லை என்று சொல்றாரு, எனக்கு தலைவலியே வந்ததில்லை என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த மனிதர் இப்படி கேட்டுவிட்டு நபியர்கள் பதில் சொன்னதுக்கு பின்னால திரும்பி போயிட்டாரு, திரும்பி போறாரு. ஃபலம்மா வல்லா, அவர் திரும்பி செல்லும் பொழுது கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மன் அஹப்ப ஐ யந்துர இலா ரஜுலின் மின் அஹலின் நார் ஃபல்யந்துர் இலா ஹாதான்னு சொன்னாங்க. ஒரு கடுமையான ஒரு வார்த்தை,
யார் நரகத்துக்குரிய ஒருவரை பார்க்க விரும்புகிறீர்களோ இவரை பார்த்துக் கொள்ளுங்கன்னு சொன்னாரு. எப்படி யார் உங்களில் நரகத்துக்குரிய ஒருவரை பார்க்க நீங்கள் விரும்புகிறீர்களோ யாரை பார்த்துக் கொள்ளுங்க, அந்த கிராமவாசியை பார்த்துக் கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. அதனால நாம நினைக்க கூடாது யாருக்கெல்லாம் தலைவலி வர இல்லையோ காய்ச்சல் வர இல்லையோ நோய் வர இவங்க அப்படி இல்ல. நபியவங்க ஒரு ஹிக்மத்துக்காக வேண்டி சொல்லி இருக்கிறார்கள் அப்படியே இல்லையா. அப்ப இதன் மூலமா நமக்கு விளக்குறது என்னன்னு சொன்னா, ஒரு மனிதன் இதுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது இப்னு ரஜப் ரஹிமஹுல்லா சொல்றாங்க, அதாவது ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது பெரும் பாவங்கள் செய்வான், சிறிய பாவங்கள் செய்வான், அதிகமான பெரும் பாவங்கள் செய்வான். அப்ப தௌபாவின் மூலமாக நமக்கு என்ன செய்யும், பாவம் மன்னிப்பு கிடைக்கும் அப்படியே இல்லையா. தௌபாவின் மூலமாக பாவம் மன்னிப்பு கிடைக்கும். அப்ப இஸ்லாத்தை பாருங்க, இஸ்லாம் மார்க்கம் என்பது நமக்கு பாவ மன்னிப்பை நாம் தௌபாவின் மூலமாக பெற்றுக்கொள்வது மட்டும் வைக்கவில்லை. நம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு தௌபா மட்டுமல்ல, நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளின் மூலமாகவும் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது அப்படியே இல்லையா. அதே போன்று நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள், நமக்கு ஏற்படக்கூடிய நோய்களின் மூலமாகவும் என்ன செய்யும், பாவ மன்னிப்பு கிடைக்கும். அதனால இது போன்றவர்கள் அதிகமாக பெரும் பாவங்கள் செய்திருப்பார்கள் அப்படியே இல்லையா. அப்ப அவங்க அதற்குரிய தௌபாவும் செய்திருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு நோயும் ஏற்படாமல் இருந்திருந்தால் என்ன செய்யலாம், சில வேளை அவர்கள் நரகத்துக்கு போகலாம் என்று விளக்கம் சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எனவே இதுவரைக்கு நான் உங்களுக்கு சொன்ன விடயங்களில் நோய் என்பது அல்லாஹு தஆலா அவன் யாரை அதிகமாக நேசிக்கிறானோ அவர்களுக்கு சோதனைக்காக கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே நாம் அதிலே பொறுமையாக இருந்து அல்லாஹ்வின் மீது நாங்கள் தவக்குல் வைக்கும் பொழுது, அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நோயாளிக்கும் என்னென்ன நற்செய்திகளை சொல்லியிருக்கிறார்களோ அந்த நற்செய்திகளை நாம் ஆதரவு வைக்கும் பொழுது, ஆதரவு வைத்து அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நாம் துவா செய்யும் பொழுது அல்லாஹு தஆலா இம்மையிலே நமக்கு என்ன செய்வான், அதற்குரிய நிவாரணையை தருவான். அதே போன்று மறுமையில் நமக்கு அதிகமான நட்பாக்கியங்களை வைத்திருக்கிறான். குறிப்பாக சுவர்க்கத்திலே பல அந்தஸ்துகளை வைத்திருக்கிறான். அதாவது நான் பயான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த அதாவது இந்த உரை என்பது நோயாளிகளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன என்ன நற்செய்திகளும், அடுத்த இரண்டாவது என்ன சொன்னேன், நோய்களுக்குரிய நோய் நிவாரணைக்குரிய துஆக்கள் என்ற ஒரு தலைப்பு சொன்னேன். அது பேசுவதற்கு டைம் கிடைக்கல, இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய வகுப்புகளில் வந்து நோய் நிவாரணைக்குரிய துஆக்கள்ல வந்து மார்க்கத்தில் வந்து ருக்கியா ஷரஈயா என்ற ஒரு பகுதி இருக்கிறது. ருக்கியா ஷரஈயா என்ற ஒரு பகுதி இருக்கிறது, இன்ஷால்லா விரிவாக இன்ஷால்லா அந்த வகுப்பில் பார்ப்போம். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. வ ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Thank you.